டெல்லியை தொடர்ந்து சென்னையிலும் காற்று மாசின் அளவு அதிகரித்துள்ளது. மக்களின் நலனை பாதுகாக்க டெல்லி அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்துள்ளது. சென்னையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்காதது பற்றி உங்கள் கருத்து? அதாவது டெல்லியில் எந்த அளவுக்கு மாசு இருக்குதோ அந்தளவுக்கு சென்னையிலே இருக்குது. இப்போ சென்னையை ஒட்டியே கிட்டத்தட்ட 3,300 மெகாவாட்டுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய அனல்மின் நிலையங்கள் இருக்குது. 1,000,000 டன் உற்பத்தி செய்யக்கூடிய பெட்ரோலியம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. இது எல்லாம் அதிக அளவில் மாசுகளை வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்குது. ப்ளஸ் சென்னையில் இருக்க வாகன போக்குவரத்து எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. அது 60,00,000 வாகனங்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தனிநபர் வாகனங்கள்லாம் சேர்த்து. ஸோ அப்படி போய் நிச்சயமாக மாசு அதிகமாக இருக்கும். ஆனால் நம்முடைய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா, காற்று மாசு ஒன்றும் பெருசாக பிரச்சனை இல்லை, அந்த மக்கள்லாம் நிம்மதியாக வாழ்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இப்போ ஒரு என்னென்னா, இந்தியாவிலேயே அதிகமான நுரையீரல் நோயாளிகள் உள்ள நகரமாக சென்னை வந்து மாறியிருக்கு. 2006 வரைக்கும் சென்னையோட நுரையீரல் நோயாளிகளின் எண்ணிக்கை வந்து 2012 வரைக்கும் 600,000 பேர். அது 2018க்குள்ளாராக அந்த எண்ணிக்கை வந்து 13 லட்சமாக வந்து அதிகரிச்சிருச்சு. அதிக அழுத்த கொண்ட நுரையீரலை கொண்ட நகரமாக இன்றைக்கி வந்து சென்னை வந்து மாறிடுச்சு. ஆனால் அரசு அதுக்கான எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை, எந்த விதமான விஷயத்தையும் செய்யலை. இப்போ டெல்லியெலாம் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் அந்த தெர்மல் பிளான்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணி வெளியே கொண்டு போகிறாங்க, கோக் பிளான்ட்ஸ் கோல் பிளான்ட்லாம் வெளியே கொண்டு போகிறாங்க, பல்வேறு விஷயங்கள் செய்கிறாங்க. அந்த செங்கல் செய்யக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வந்து வெளியே கொண்டு போகிறாங்க. டெல்லி அட்லீஸ்ட் ஏதோ நடவடிக்கை, அது போதுமா போதாதா எத்தனை ஆண்டுகள் ஆகும் அதெல்லாம் இருந்தால் கூட குறைஞ்சபட்சமாக ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி ஏற்றுட்டுருக்காங்க. ஆனால் தமிழக அரசு அந்த ஒரு பிரச்சனை இருக்குங்கிறதே ஏற்றுக்கல. முதல்ல பிரச்சனையை ஏற்றுக்கிட்டால் தான் அதுக்கப்புறம் தீர்வு நோக்கி வந்து போக முடியும். சமீபத்தில் சென்னை தண்ணீர் தட்டுப்பாட்டில் தவித்தது. இப்பொழுது மழைப்பொழிவு இருந்தாலும் ஏரிகளில் பாதி அளவு கூட நிரம்பவில்லை. இனி வரும் காலங்களில் சென்னை தண்ணீர் தட்டுப்பாட்டை எப்படி சமாளிக்கும்? இல்லை, நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம், சென்னையோட வருட தேவை என்பது 12 TMC தண்ணி. 12 TMC தண்ணியை எங்கேருந்து வாங்க முடியும் அப்படின்னா, சோழவரம், ரெட்டில்ஸு, பூண்டி, செம்பரம்பாக்கம் இந்த 4 ஏரியை மட்டும் நீங்கள் தூர்வாரி முழு குழவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தண்ணி கிடைக்கும் தெரியுமா? 11 TMC கிடைக்கும் இந்த 4 ஏரி மட்டும். இது போகச்ச அம்பத்தூர் ஏரி, அயனம்பாக்கம் ஏரி, கொரட்டூர் ஏரி, வில்லிவாக்கம் ஏரி, அந்த கீழ்கட்டில் ஏரின்னு நூற்றுக்கணக்கான சின்ன சின்ன நீர்நிலைகள் இருக்குது. நான் அதெல்லாம் சேர்க்குறேன். வெறும் இந்த பெரிய நாலு நீர்நிலை மட்டும் நீங்கள் வந்து தூர்வாரி ஃபுல் கெப்பாசிட்டி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 11 TMC கிடைக்கும். இன்றைக்கி சென்னையோட மழை பொழிவு அளவு, மழையோட அளவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆவரேஜ், அதாவது சராசரியான மழை பொழிவு வந்துருச்சு நேற்று பெய்த மழையோட. ஆனால் சென்னையோட நீர்த்தேக்கங்களை போய் பார்த்திங்கன்னா 50% கூட வந்து தண்ணி வந்து குழலுக்கு வரல. அப்போ நம்ம அந்த நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி அதன் வாரத்து கால்வாய் போக்கு கால்வாய் முழுமையாக செட் பண்ணிவிட்டு அந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி நம்ம வந்து செயல்படலை. ஸோ அப்போ என்ன ஆகும்னா, இன்னொரு 1 வருஷம் மழை போயிடுச்சு போனால் திரும்பவும் நம்ம வந்து மிகப்பெரிய தண்ணீர் பஞ்சத்தில் வந்து நிற்போம். அப்போ நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டுருக்கோம், இருக்கின்ற நீர்நிலைகளை முழுதும் தூர்வாரி முழுவதுமாக ஃபெல் கெப்பாசிட்டி கொண்டு போய் அந்த நீர்பிடிப்பு பகுதியில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி நீங்கள் வந்து சென்னையின் குடிநீர் ஏரிகளுக்கு வரக்கூடிய தண்ணீரை வந்து எந்த விதமான தங்கு தடையின்றி வர வச்சாலே நமக்கு வந்து போதும். நமக்கு வந்து ஜோலார்பேட்டிலையும் தண்ணி தேவையில்லை, இங்கேயும் தண்ணி தேவையில்லை. அப்படி செய்யாமல் இருப்பது நுழைவு தான் மிகப்பெரிய பஞ்சத்தை வந்து சென்னை சந்திச்சிருக்கு. சென்னை பட்டினப்பாக்கத்தை தொடர்ந்து மெரினாவளியும் நுரை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணம் என்ன? இதனால் மனிதர்களுக்கும் கடல்வாழ் உயிர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுமா? இல்லை, பொதுவாக அந்த நுரை வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னா, ஒரு ஆல்கே வந்து யூட்ரோபிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அது எப்போ நடக்கும்னா, சில சமயம் இயற்கையாக நடக்கும், ஆனால் இப்போ நடக்கிறது செயற்கையாக நடக்கிறது. ஏன்னா அதிகமான கழிவுநீர் போகிறப்போ வந்து அந்த விஷயங்கள் வெளியே வந்து நுரையாக வந்து ஃபார்ம் ஆகும். ப்ளஸ் எதிர்காலத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தனால டிஸ்பர்ஷன், அதாவது ஒரு கழிவுநீர் போகும்போது டிஸ்பர்ஸ் ஆகணும் கடலுக்குள்ளே போய், அது டிஸ்பர்ஸ் ஆகாமல் அங்கேயே தேங்கி நிற்கும்போது இந்த ஃபார்மேஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இது இயற்கையாக நடந்த இந்த விஷயம் ஃபார்ம் ஆகிறது நடந்ததுன்னா அது வந்து ஒரு சில மணி நேரங்கள் வந்து போயிடும். ஆனால் இது வந்து நம்முடைய தவறுகளினால் அதிகமாக போகக்கூடிய கழிவு நீர், பொதுவாக நைட்ரஜன் பாஸ்பேட் அது ரெண்டு நாள் தான் அந்த நுரை வந்து ஃபார்ம் ஆகும். நைட்ரஜன் வந்து எங்கேருந்து வரும்னா விவசாய கழிவுலேருந்து வரும். பாஸ்பரஸ் வந்து எங்கேருந்து வரும்னா இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்லேருந்து வரும். அப்போ இங்கே வந்து இண்டஸ்ட்ரியல் சிவேஜ் தான் அதிகமாக போகுது அடையாறு போன்ற இடங்களில். அது வந்து அதிகமாக போகிறதுனால வந்து அங்கே கடலில் போய் சேரும்போது இந்த மாதிரி வந்து ஒரு நுரை ஃபார்ம் ஆகி வருது. இது என்ன பிரச்சனைனா, இது வந்து கழிவுநீர்லேருந்து போகிறதுனால இந்த நுரை வந்து ஒரு ஆபத்தான விஷயமா இருக்கும். அப்போ கடல் வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும், கடலில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அளவு வந்து குறையும். அப்போ கடலுக்கு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சதுன்னா அந்த கடல் வளம் வந்து பாதிக்கப்படும், அங்கே இருக்க சின்ன சின்ன உயிரினங்கள் வந்து பாதிக்கப்படும். மீனோட வாழ்வாதாரம் வந்து கடலோட ஒட்டியிருக்கு இல்லையா, அவங்களோட வாழ்க்கை வந்து கடலில் சார்ந்தது தான். அப்போ அவருடைய வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். தொடர்ந்து சென்னையின் சுற்றுச்சூழல் மனிதர்கள் வாழ்வதற்கே சவாலாக உள்ளதே, இனி சென்னை என்னவாகும்? இல்லை, இப்போ சென்னை வந்து ஒரு கடற்கரை நகரம். கடற்கரை நகரம் வந்து கடல் மட்டம் உயர்வு, காற்று மாசு, அதிகமான வறட்சி, அதிகமான வெள்ளம் போன்ற பல்வேறு சூழலில் சிக்கிக்கிட்டு தான் வந்து இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் வந்து ஏற்கனவே இல்லை. அப்போ இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் நாம் இதே மாதிரி செஞ்சுருந்தோம்னா, இதே மாதிரி வாகன போக்குவரத்து, இதே மாதிரி அனல்மின் நிலையங்கள், இதே மாதிரி
ஒரு ஒரு நுகர்வு கொண்ட ஒரு நகரமாக சென்னை இருந்துச்சுன்னா நிச்சயமாக சென்னை வாழ்வதற்கு தகுதியற்ற நிலப்பரப்பாக வந்து மாறிடும். இன்றைக்கே குழந்தைகளுக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்தான நகரமாக சென்னை மாறியிருக்கு. காற்று மாசு ஏற்பட்டு ஒரு பெரிய சிக்கலாக வளர்ந்தவங்களாக அதை சமாளித்து போயிடுவாங்க. பட் இந்த ஃபார்மேட்டிவ் இயர்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த குழந்தை பிறந்து அந்த குழந்தை உருவா வளர்ந்து வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த மாதிரி நச்சு காற்றை சுவாசிச்சதுனால் அவருடைய வளர்ச்சியை வந்து பாதிக்கப்படும் சொல்கிறாங்க. அதாவது ஃபிசிக்கல் க்ரோத்தும் சரி, மென்டல் க்ரோத்தும் சரி. ஸோ அப்படிப்ப சென்னை வந்து பல்வேறு விஷயங்களில் சூழப்பட்டு, அதுவும் இந்த கடல் மட்டம் உயர் வந்து சென்னை பட்டினப்பாக்கத்தில் பல பகுதியில் வந்து கடல் வந்து பிரச்சனை அரிச்சிட்டு இருக்குது. வீடுகள் ரெண்டு மூணு வீடுகள் வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு கடல் அரிப்பினால். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் கடல் மட்டம் உயரும்போது சென்னை வந்து ஒரு கடற்கரை நகரமாக இருப்பாங்க, நிச்சயமாக ஒரு பெரிய பிரச்சனையை வந்து சந்திக்கும். ஆனால் நம்ம அதை அரசுகளும் ஆள்வர்களும் அதை பற்றி எந்த விதமான ஒரு அக்கறையும் ஒரு கொள்கை விஷயங்கள் எடுக்காமல் அதை தள்ளி போட்டே வந்திருக்காங்க. சுற்றுச்சூழலை மனிதர்களால் மட்டுமே சரி செய்து விட முடியும் என்று நினைப்பது சரிதானா? இல்லை, அதாவது தனி மனிதர்களாக என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறாங்க. இப்போ மரம் நடுவது, பனை விதைகள் இது பண்ணுவது, விதை பந்துவது, தனி மனிதராக என்ன செய்ய முடியுமோ செய்கிறாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த எல்லோருமாக சேர்ந்து ஒரு கூட்டு சமூகமாக சேர்ந்து அரசு கொண்டிருக்கக்கூடிய வாழ்வாதாரம் அளிக்கக்கூடிய மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டமாக இருக்கட்டும், இல்லை அணுமின் நிலையமாக இருக்கட்டும், நியூட்ரினோ திட்டமாக இருக்கட்டும், எட்டுவழிச்சாலையாக இருக்கட்டும், இது எல்லோருமாக இணைந்து இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்ய வேண்டும். நீங்கள் என்னோடய வேலை வந்து நான் ஒரு மரம் நட்டேன் என்னோட வேலை முடிஞ்சு போச்சுன்னா அது வந்து போதாது, அது பத்தாது. ஏன்னா நீ வந்து ஒரு மரம் அல்ல, பல லட்சக்கணக்கான ஏக்கர் காடுகளை வந்து அரசாங்கம் அழிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அதுக்கான ஈடாக நீங்கள் வந்து ஒரு மரத்தை நட்டி வந்து நீங்கள் வந்து சரி செய்ய முடியாது. மரம் விதை பரவலாக்கல, பறவைகளே வந்து செஞ்சிட்ருக்குது. ஒரு காட்டிலேருந்து இன்னொரு காட்டுக்கு வந்து விதையை பரப்புவதில் பறவைகளே செஞ்சிட்ருக்குது, விலங்குகள் செஞ்சிட்ருக்கு, இதெல்லாம் செஞ்சிட்ருக்கு. அப்போ நாம் எந்த அளவுக்கு மரங்களை நடந்ததை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்முடைய குரல் வந்து வாழ்வாதாரங்களை ஐக்கக்கூடிய திட்டங்களுக்கு எதிரான குரலாகவும் அது வந்து ஒழிச்சா தான் அரசு கொண்டிருக்கிற திட்டங்களுக்கு எதிரான குரலாகவும் வந்து ஒழிக்க வேண்டும். மக்களை நாம் வந்து செய்கின்ற செயலுக்கு சரியான விஷயமா இருக்க முடியும். நான் வந்து ஒரு மரத்தை நட்டுட்டேன், மரம் நடுறது முக்கியம் நான் இல்லைன்னு சொல்ல, மரம் நான் நட்டுட்டேன் எங்களோட வேலையை முடிஞ்சு போச்சுன்னு வச்சா அது வந்து போதாது. தனி மனிதர்களாகவும் அரசும் சுற்றுச்சூழலை பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும்? இல்லை, தனிநபர்களாக நீ வந்து ஒரு பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது, பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்பது, மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துவது, இதெல்லாம் ஒரு தனிநபராக நுகர்வை வந்து கொஞ்சமாக குறைக்கிறது எல்லாம் செய்யலாம். இது வந்து நிச்சயமாக செய்ய வேண்டும். அதில் வந்து மற்ற கதை கிடையாது. சிறுதானிய உணவு சாப்பிடுவது, பன்னாட்டினுடைய கூல்ட்ரிங்க்ஸை வந்து குடிக்காமல் இருக்கிறது, நம்முடைய பழ வகைகள், பயிர் வகைகள், நம்மளோட நம்ம இங்கே விளையக்கூடிய பயிர்களை சாப்பிடுவது, இது எல்லாமே தனிநபர்லாம் நம்ம செய்யலாம். ஆனால் இது மட்டும் போதுமானு கேட்டால் போதாது. நீங்கள் எல்லோ சமூகமாக ஒன்று கூடி நீங்கள் அரசாங்கம் ஒன்றக்கூடிய அழிவுகரமான திட்டங்களை, மக்களின் வாழ்வாதாரங்களை திட்டங்களை பற்றி நீங்கள் கேள்வி எழுப்பவில்லை என்றால் மற்ற எந்த விஷயங்கள் செய்வதற்கான ஒரு பலனும் வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக கிடைக்காது. அப்போ இது ஒன்றாக எல்லோரும் இணைந்து எல்லோரும் ஒன்றா சேர்ந்து இது செய்யக்கூடிய காலகட்டத்தில் நம்ம வந்து வந்திருக்கோம்.